நம்பர் ஒன் நோட்ஸ், அதாவது சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 0000 இது வந்து 1 in a million ஒன்னு தான் கிடைக்கும். சாலிட் நம்பர் நோட்ஸ், அதாவது வந்து 3 3 3 எல்லாமே ஒரே நம்பரா இருக்கும். அதுக்கடுத்து லோவர் சீரியல் நம்பர் நோட்ஸ், இதுல முக்கியமா 1000 நம்பர் 1000 சீரியல் நம்பர் லோவர் சீரியல் நம்பர் நோட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த நம்பர் 10 உள்ள இருக்க நம்பர் தான். அடுத்து காலண்டரும் இல்லை ராடார் நம்பர் நோட்ஸ், இது எப்படி வாசாலும் அதே மாதிரி தான் வரும். மில்லியன் நம்பர் நோட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3, அதுக்கப்புறம் எல்லாமே 0 இருக்கும். இது வந்து எல்லா கட்டளையும் அடியில் இருக்கும், அதனால இந்த நோட் வந்து மோஸ்ட்லி டேமேஜ் தான் இருக்கும். அதுக்கடுத்து 10 மில்லியன் நம்பர் நோட்ஸ், இது வந்து கனடாவில் 1935-1968 வந்து அவங்க பிரிண்டர்ஸில் வந்து 9 நம்பர்ஸ் தான் பிரிண்ட் அடிக்க முடியும், 10th நம்பர் போட முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 0 நம்பரை கடைசியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது அதில் தனியாகவே தெரியும். ரொட்டேட்டர் நோட்ஸ் எப்படி திருப்பினாலும் அது வந்து ஒரே நம்பர் தான் வரும். அதுக்கடுத்து லேடர் நோட்ஸ், 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நம்பர் கூட்டிகிட்டே போகும். ரிப்பீட்டர் நோட்ஸ்னால் 4 5 4 4 5 இந்த மாதிரி அடுத்த ஒரே நம்பர் திருப்பி வரும். மேட்சிங் சீரியல் நம்பர் நோட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 அடுத்த அது வந்து 100 இருக்கும், 50 அதே 1 2 3 5 இருக்கும். அடுத்து பைனரி நோட்ஸ், பைனரினால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜ், 0101 அந்த மாதிரி தான் வரும் நோட்ஸ் வந்து. அடுத்து பர்த் இயர் நோட்ஸ் வந்து கடைசியில் 1925-1926 அந்த மாதிரி வரும். பர்த் டேட் நோட்ஸ் வந்து 16/12/1955 அந்த மாதிரி தான் வரும். அடுத்து என்னோட டாபிக் பற்றி இப்போ நான் பேச போகிறேன், 786 வந்து 786 இங்கே பார்த்தீங்கன்னா 786ன்றது முஸ்லீம் இதில் வந்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸ்டார்டிங் இந்த நேம் ஆஃப் காட் த மோஸ்ட் கிரேஷியஸ் அண்ட் த மோஸ்ட் மெர்சிஃபுல்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்ஜார்ட் நியூமராலஜின்னு சொல்லி ஒரு நியூமராலஜி இருக்குது, அதுபடி இந்தது இது வந்து பிஸ்மில்லா அல் ரஹ்மான் அல் ரஹீம்ன்ற அந்த சென்டென்ஸ்க்குரிய நம்பர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். அப்ஜார்ட் நியூமராலஜின்றது அரபிக் லெட்டர்ஸ்க்கு வேல்யூ, நம்ம நியூமரிக்கல் வேல்யூ அசைன் பண்ணுறது. இது வந்து ரிலீஜியஸ் மிஸ்டிக்கல் லிங்குவிஸ்டிக் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. 786 வந்து கால்குலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பிஸ்மில்லா அந்த மொதல் வார்த்தைக்கு வந்து 2 + 60 + 40 = 102 அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக கணக்கு பண்ணி மொத்தமாக கடைசியில் டோட்டல் பண்ணும்போது 786 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்து இதே போல் அப்ஜார் நியூமராலஜியில் வந்து நிறைய ஹிட்டன் மீனிங்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட்டு, கேல்குலேட்டர்ஸு, மிஸ்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸு, ரிலீஜியஸ் கான்டெக்ட் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது போக இதில் சில எக்ஸ்ட்ரா நம்பர் முக்கியமான நம்பர் வந்து 110 & 92. 110 அலி, அவர் வந்து கசின் அண்ட் சன்னில்லாவும் ப்ராஃபெட் மொஹமத், இவரோட பேரை வந்து எழுதியிருக்காங்க 110. இது வந்து லாயல்ட்டியோட சிம்பிள், நம்பிக்கைக்குரிய சிம்பிளாக கருதப்படுது. ஷியா கம்யூனிட்டிஸில் வந்து 110 வந்து லாயல்ட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அலி கொடுக்குறதா நினச்சிருக்காங்க. 92 முகமதுடைய பேர், ப்ராஃபிட் ஆஃப் இஸ்லாம், அவருடைய பேரை வந்து பண்ணும்போது 92 நம்பர் கிடைக்கிது. இது வந்து பிஸ்மில்லா அப்படின்ற 786 பிஸ்மில்லா ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, இது முகமதுன்ற பேரை வந்து 92 ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து 786ன்ற நம்பர் வந்து அவங்க என்ன கருதுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நம்பர் வச்சு தான் பிளஸிங்ஸ் நடக்கும். இது ஒய்டாக வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது, மித்த கண்ட்ரீஸில் இது கிடையாது. இது வந்து ஒரு கல்ச்சுரல் திங், இது நாட் அ ரிலீஜியஸ் திங், ஒவ்வொரு கல்ச்சருக்கும் மாறும். அந்த மாதிரி இந்தியன் அப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம் ஆரம்பிக்கும்போது 786 போட்டு ஆரம்பிப்பாங்க. 786 வந்து கரன்சியில் ரொம்ப முக்கியம், ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நம்பர் இருந்தால் லக்கின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து வெல்த்தும் ப்ராஸ்பர்ட்டியும் தரும்னு நம்புகிறாங்க. சில பேர் இந்த நம்பரை வந்து நிறைய வேல்யூ பண்ணுறாங்க. இது வந்து சான்ஸாகவும் வச்சுருக்கோம், லக்கி சான்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த நோட் வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லக் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இது சவுத் ஏஷியாவில் மட்டும்தான் இருக்குது. 786 வந்து சூஃபி மிஸ்டிசம்ல வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இது டிவைன் மெர்சியும் யூனிட்டியும் சிக்னிஃபை பண்ணுது. இது வந்து பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸ் வந்து எல்லா இன்வாய்ஸில், ரெசிப்ட்ல, பிஸ்னஸ் பேரில் எல்லாத்துலேயும் இந்த 786 போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. சில பிராண்ட் கம்பெனிஸும் வந்து 786 நம்பர் போட்டே அவங்க பிராண்ட் நேமோ லோகோவோ இருக்கும். இது வந்து நிறைய ஸ்கோலர்லி டிபேட் இருக்குது. சில பேர் வந்து பிஸ்மில்லா அல் ரஹ்மான் அல் ரஹீம் தான் சொல்லணுன்றாங்க, ஏன்னா அதுக்கு தான் மோர் பவர் இருக்குன்றாங்க. சில பேர் 786 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாம் இப்போ நார்மலாக நம்ம ஃபோன் நம்பர்ஸு, லைசன்ஸ் பிளேட்ஸு, இது எல்லாத்துலேயுமே இமெயில் அட்ரஸ் இதுக்கு எல்லாத்துலேயுமே அந்த 786-110-92 இந்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 786 வந்து லெட்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தான் ஆரம்பிக்கும் போதும் மேலே எழுதிடுவாங்க. கல்யாண பத்திரிகையில் வைக்கும் போதும் 786 நம்பர் மேலே எழுதிட்டு தான் ஆரம்பிப்பாங்க.
இது வந்து நார்மலா நம்ம அனுப்புற கிரீட்டிங் கார்ட்ஸ் எதுலனாலும் நீங்க எழுதலாம். வீட்டுல டெக்கரேஷன் பண்றப்பையும் 7xx வந்து எழுதி வைக்கிறது வந்து ரொம்ப லக்கி லக் தரும்னு நினைக்கிறாங்க. ஆன்லைன்ல நிறைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் இது எல்லாத்துலயும் இருக்கு. இது மாதிரி 110 or 92 நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணப்படுது. இப்போ முதல்ல வந்து 7xx இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பாலிண்ட்ரோம் அண்ட் 7xx ரெண்டுமே சேர்ந்தது. ஃபஸ்ட்டு வந்து 7xx687 நம்பர் வருது. இது ₹50 20 19 வந்தது. சக்திகாந்தா தாஸ்ன்ற ஒரு சைன் போட்டது. இது பாலிண்ட்ரோம் XYZ ZYX அப்படிங்கிறது வருது அந்த ஃபார்மேட்டை இது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ₹20 note 2014 ரகுராம்ஜி ராஜன் வருது. இதில் ஃபஸ்ட்டு 687 வருது, அப்புறம் 7xx வருது. இதுவும் பேரண்ட்ரோம் தான், XYZ ZYX சேம் டைப் ஆஃப் நோட்டு. பின்னாடி வந்து அந்த அப்சார் நியூஸ் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் சர்க்குலேஷன். தேங்க்யூ.